ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒன்று தீமோத்தேயு புஸ்தகம் பற்றி பார்க்கலாம். ஒன்று தீமோத்தேயு ரெண்டு தீமோத்தேயு தீத்து போதக நிருபகங்கள் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றன. சபை போதகர்களுக்கு அவசியமான ஆலோசனைகள் இதில் பெரும்பான்மையாக காணப்படுவதே இதன் காரணம். இதோட ஆசிரியர் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல். காலம் கிபி 63 கிபி 65 இடையில் இது எழுதப்பட்டிருக்கு. புத்தக பகுப்பு, இதில் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு முக்கியமான தலைப்புகள் மட்டும் பார்க்கலாம். முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது முன்னுரை, வாழ்த்து, கள்ள போதகர்களுக்கு எதிரான எச்சரிப்பு, பவுலின் வாழ்க்கையில் வெளிப்பட்ட தேவ கிருபை, கட்டளையின் நோக்கம். இரண்டாம் அதிகாரத்தில் சபை நடத்துவது தொடர்பான போதனை, கள்ள போதகர்களுக்கு எதிராக நடந்து கொள்ளும் விதம், சபை மக்களிடத்தில் நடந்து கொள்ளும் விதம் போன்றவை 4 அதிகாரத்துக்குள்ளே கொடுத்துருக்காங்க. 5 அதிகாரம் மற்றும் 6 அதிகாரத்தில் சபை மக்களிடத்தில் நடந்து கொள்ளும் விதம், இதர விஷயங்கள், முடிவுரை. இன்னொரு பத்தில் 6 அதிகாரங்கள், 113 வசனங்கள் உள்ளன.